قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد لقد كان لكم في رسول الله اسوه حسنه صدق الله مولانا العليم மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறபோது சில அதிசயங்களோடு பிறந்தார்கள். அதில் ஒன்று, நபிகள் பெருமானாருடைய ஆள்காட்டி விரல் உயர்த்தப்பட்டு இருந்தது. அத்தகைய தூதரர் அந்த விரல் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுகிற போது நாம் உயர்த்துவோமா, அதுபோல் உயர்ந்தே நின்றது. அப்துல் முத்தலீபிடத்தில் போய், உங்களுடைய மகனுக்கு குழந்தை பிறந்திருக்கிறது, அப்துல்லாவுக்கு குழந்தை பிறந்து விட்டது, ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொல்லி அவர் செய்தி சொன்னபோது அப்துல் முத்தலீப் கேட்டார்கள், அந்த பதட்டத்தை பார்த்து விட்டு கேட்டார்கள், அலைச சவியா, அந்த குழந்தை நல்லதானே இருக்குது, ஏன் வித்தியாசமாக பேசுகிறீர்கள் அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா சொல்லிச்சு, வளமையாக பிறந்திருக்கிற குழந்தைகளுக்கு மத்தியில் உங்களுடைய மகனின் குழந்தைக்கு சில வித்தியாசம் இருக்கிறது. அவர் ஆள்காட்டி விரலை வானத்தை நோக்கி உயர்த்தி இருக்கிறார், சஜிதாவில் இருக்கிறார் என்று சொன்னபோது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பினுடைய வித்தியாசம் நமக்கு புரிய வருகிறது. என்ன சொல்ல வருகிறார்கள்? சில நேரங்களிலே ஆரம்பத்திலே ஒன்றை சொல்லி அதனுடைய கடைசி கட்டத்தில் அதற்கான முடிவை சொல்லுவார்கள். இதை கவனிச்சுக்கோங்க, இதுக்குள்ள விளக்கத்தை நான் கடைசியாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்வது உண்டு. அதுபோல் ரசூலுல்லாஹ் ஏதோ ஒன்றை சொல்ல வந்தார்கள், அந்த செய்தி 63 வருட வாழ்க்கையின் முடிவில் விளங்கியது. பிறக்கிற போது நபிகள் பெருமானார் கைகளை உயர்த்திய அதே போல வஃபாத்தாவதற்கு ஒரு 78 நாட்களுக்கு முன்பு மீண்டும் கையை உயர்த்தினார்கள். இந்த ரெண்டுக்கு மத்தியில் ஒரு வாழ்க்கை இருந்தது. 78 நாட்கள் வஃபாத்தாகுவதற்கு முன்பு ஹஜ்ஜத்துல் விதாவும் கடைசி ஹஜ்ஜும், ரசூலுல்லாவுக்கு முதல் ஹஜ்ஜுமான அந்த இறுதி தருணம், ரசூலுல்லா கேட்குறாங்க, நான் எந்த நோக்கத்துக்கு இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டேனோ அதை நான் முழுமையாக உங்கள்கிட்ட எடுத்து வச்சிட்டேனா என்று கேட்டார்கள். எந்த நோக்கத்திற்கு அல்லாஹ் என்னை அனுப்பினானோ அதை நான் நிறைவுபடுத்தி விட்டேனா அப்படின்னு கேட்டாங்க. அல் பல்லகத்த ரிசாலத்தைக்க, உங்கள் தூது செய்தியை நீங்கள் முழுமைப்படுத்திட்டீங்க. அத்தைத்த அமானத்தைக்க, அல்லாஹ் உங்கள்கிட்ட கொடுத்த அமானதத்தை முழுமையாக நிறைவேற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னப்போ அங்கே இருந்தவர்கள் 100,000 மேற்பட்ட சஹாபிகள் ரசூலுல்லாஹ் அப்போ தான் கையை தூக்குனாங்க. ஆள் காட்டி விரலை வானத்தை நோக்கி நீட்டி சொன்னார்கள், அல்லாஹும்ம ஷஹத், அல்லாவே நீ தான் சாட்சி, அல்லாஹுவே அல்லாஹும்ம ஷஹத் நீ தான் சாட்சி, என் பணியை நான் நிறைவு செய்து விட்டேன். என்ன பணி? ஐயாமுல் ஜாஹிலியா என்ற பேரிலே ஊரும் உலகமும் கோத்திரங்களும் குளங்களும் குலைக்களமாய் இருந்த அரபு தேசத்தை அமைதி பூங்காவாக நான் மாற்றிவிட்டேனா? இதுதான் கேள்வி. மாத்திட்டீங்க. ஆயிரக்கணக்கில் புதைக்கப்பட்ட பெண் குழந்தைகளை மீட்டு பெண் இனத்திற்கு மறுவாழ்வு அளித்து விட்டேனா? ஆமாம், செஞ்சிட்டீங்க. இதுதான் அந்த வார்த்தைக்கான அர்த்தம். உங்களுக்கு மத்தியில் இருந்த வேறுபாடுகளை நீக்கி ஒற்றுமையான ஒரு சமூகமாக உங்களை, அரபு மக்களை நான் பயணிக்க வைத்து விட்டேனா? செஞ்சிட்டீங்க. இதுக்குத்தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நேரத்தில் கைகளை உயர்த்தி பேசினார்கள், சொன்னார்கள், வலா தர்ஜியூ பாதி குஃபாரா, எனக்கு பிறகு மீண்டும் நீங்கள் காஃபிரான ஐயாமுல் ஜாஹிலியாவான அந்த பழைய கால வழக்கங்களுக்கு நீங்கள் திரும்பி விடாதீர்கள், திரும்பி விடாதீர்கள். அரபு தேசத்தில் இனி சிலை வணக்கம், சிலைகள் உள்ளே புகுறாது, சைத்தான் அதில் நிராசையாகி விட்டான்
ஆனால் உங்களுக்கு மத்தியில் மீண்டும் சண்டை சச்சரவுகள், இன மோதல்கள், மொழி மோதல்கள் ஏற்படும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் இருக்கிறதே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு எந்த நோக்கத்திற்கு வந்தார்கள் என்பதை தூர நோக்கத்தோடு பிறக்கிற போதே சொன்னார்கள். பெருமானாரின் பிறப்பிலேயே இது அங்கே எடுத்து வைக்கப்பட்டது. ஒன்று செய்கிறாங்கன்னா ரசூலுல்லாஹ் அதனுடைய இறுதி முடிவை யோசித்து இப்போது செய்வார்கள். ஹிஜ்ரி 6 உம்ரா செய்வதற்காக சஹாபிகளோடு வந்தாங்க. உம்ரா செய்ய உள்ளே வந்தப்போ சஹாபிகள் இஹ்ராம் கட்டி இருந்தார்கள். உம்ராவை தடுத்து நிறுத்திய போது யுத்தம் அங்கே வந்தது. சஹாபிகள் யுத்தம் செய்யலாம் என்றார்கள். ரசூலுல்லா பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஆள் அனுப்பினார்கள். பேச்சுவார்த்தை நடத்தி இதற்கு ஒரு நல்ல முடிவை எடுக்கலாம் என்று எடுத்தபோது அந்த ஒப்பந்தங்கள், அது பெருமானாருக்கும் முஸ்லீம்களுக்கும் பாதகமாக காட்சி தந்தது. ஆனால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூர நோக்கத்தோடு யோசித்தார்கள். 10 நமக்கு மத்தியில் சண்டை இல்லை என்றால் எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து நிற்கிற ஒரு சூழல் உண்டாகும். மக்காவாசி மதினாவுக்கு போகலாம், மதினாவாசி மக்காவுக்கு போகலாம். அப்போ நம்ம எல்லா நாடுகளுக்கும் தூது செய்தியை அனுப்ப முடியும். மக்களை போய் நேரடியாக சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த 10 இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இஸ்லாம் வேகமாக வளர்ந்து போகும். ஒரு கட்டத்தில் இஸ்லாத்தின் பலம் கூடுகிற போது ஒப்பந்தம் இருந்தாலும் மறைந்தாலும் மக்கா நகரம் நம் கைகளுக்குள்ளே வந்து போகும். எனவே 10 சண்டை வேண்டாம், ஏற்றுக்கிறோம், கையெழுத்து போடும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒப்பந்தம் செஞ்ச போது சஹாபிகள் எல்லாம் யோசித்தார்கள். அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வசனம் இறங்கினா, இன்னா ஃபத்ஹனா லக ஃபத்ஹம் முபீனா, நபியே உமக்கு மகத்தான வெற்றியை நாம் வழங்கிவிட்டோம் அப்படின்னு சொன்னப்போ சஹாபிகளை ஃபுல்லாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு, குறிப்பாக உமர் ரழியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு அல்லாஹ் சொன்ன இந்த வசனத்தை ஓதி காட்டினார்கள். இதன் தூர நோக்கு சிந்தனை எப்படி இருக்கும்? இந்த ஒப்பந்தத்தில் 10 காலங்கள் நமக்கு மத்தியில் நடந்த இந்த ஒப்பந்தங்களுக்கான முடிவுகள் எப்படி இருக்கும்? தூரணோக்கு சிந்தனை பெருமானாரிடத்தில் இருந்தது. சொன்னது போல அத்தனையும் நடந்து முடிந்தது. எனவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் லட்சியம் இருக்க வேண்டும். பிறக்கிற போது ஏற்பட்ட லட்சியம் 63 வயதில் நிறைவு கொண்டதைப் போல ஒவ்வொரு மூமினுடைய வாழ்க்கையிலும் என்ன இலக்கு, எதை நோக்கி பயணிக்கிறோம், நம் திட்டங்கள் என்ன, அந்த திட்டத்தை நோக்கிய நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்று யோசிக்க வேண்டும். நமக்கு 1 சிந்தனை, 10 திட்டம் அதெல்லாம் இல்லை, அடுத்த நாளைக்கு என்ன பண்ணணும் என்ற அடிப்படை சிந்தனையே நமக்கு குறைவு. பொழுது விடிஞ்சால் என்ன நடக்குமோ நடக்கும் என்று நாம் யோசிக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமுதாயத்தை திட்டமிட்டார்கள். இந்த சமூகத்தின் உயர்வு குறித்து திட்டமிட்டார்கள். இந்த சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு கனவு கண்டார்கள். அந்த கனவை நோக்கி நபி அவர்கள் அழைத்து கொண்டே போனார்கள் என்கின்ற இந்த ஹதீஸுகள் பெருமானாரின் வாழ்க்கை வரலாறு. நம் வாழ்க்கையிலும் நாம் தூரநோக்கு சிந்தனைகளோடு செயல்பட வேண்டும் என்று நமக்கு சொல்ல வருகிறது. அல்லாஹு தஆலா எல்லா சிறப்பு அம்சங்களையும் நபிகள் பெருமானாருடைய வாழ்க்கையிலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற நல்ல நசீபை நல்குவானாக. சுப்ஹானல்லாஹி விஹம்திஹி அதத ஹல்கிஹி.